சமூக நல்லிணக்க பேரணிக்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவர் திருமாவளவன் பேசும்போது சனாதன சக்திகளுக்கு எதிராக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு எதிர்ப்பை பதிவு செய்துள்ளோம். அவர்கள் நினைப்பதைப் போல ஏமாளிகள் இருக்கும் மாநிலம் அல்ல இது. பெரியாராலும் அண்ணாவாலும் திராவிட இயக்கங்களாலும் பண்படுத்தப்பட்ட மண். சாதி மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும் சங் பரிவார் சதிவலைகளை முறியடிப்போம். சனாதன சக்திகளால் இங்கு காலூன்ற முடியாது. ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு சராசரி ஜனநாயக இயக்கம் இல்லை. ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பிற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கக்கூடாது. அப்படி அனுமதி அளித்தால் அதை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்கொள்வோம் என்று பேசியுள்ளார். தமிழ் சினிமாவால் இளைஞர்கள், தமிழ் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு ஆகியவை சீர்கெடுவதாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி விமர்சித்துள்ளார். தமிழன் எந்த மொழியையும் கற்க தயாராக இருப்பான், ஆனால் திணித்தால் திணித்த கையிலேயே துப்பி விடுவான் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பேசியுள்ளார். திரைப்பட இயக்குநரும் பாஜக பிரமுகருமான பேரரசு அறிக்கை வெளியிடும் போது திருமாவளவனிடம் நேரடியாகவே கேட்கிறேன், நீங்கள் இந்துவா, இல்லை என்றால் கிறிஸ்தவரா, இல்லை எனக்கு எம்மதமும் இல்லை, நான் நாத்திகர் என்றால் அதையும் வெளிப்படையாக சொல்லுங்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி அரிபரந்தாமன் பரந்தூர் விமான நிலையம் விரிவாக்கத்திற்கு அரசு நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாக பொதுமக்கள் நீதிமன்றம் சென்றால் எந்த பயனும் இருக்காது, வீதியில் இறங்கி போராட்டம் நடத்துங்கள் என்று தூண்டிவிடுகிறார். நீதிமன்றம் மீதான பொதுமக்கள் நம்பிக்கையை சீர்குலைக்கிறார். அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று இந்து தமிழர் கட்சி தலைவர் ராம ரவிக்குமார் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தீபாவளி பலகாரங்கள் தயாரிப்பின் போது இயற்கை வண்ணங்கள் அல்லது அனுமதிக்கப்பட்ட வண்ணங்கள் 100 BPM அளவு மட்டுமே சேர்க்க வேண்டும் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இழப்பீட்டுத் தொகை வழங்கும் திட்டத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஹிந்தியை திணிக்கும் முயற்சியில் மத்திய பாஜக அரசு ஈடுபட்டுள்ளதாக கூறி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். அரசு பேருந்துகள் பராமரிப்பில் தமிழக அரசு அலட்சிய போக்குடன் செயல்படுவதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். பொதுத்துறை தனியார் துறைகளில் தொழிலாளர்களின் போனஸ் பிரச்சினைக்கு மாநில அரசு உரிய தீர்வு காண வேண்டும் என்று சிஐடியு கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள 11 மருத்துவக் கல்லூரிகளில் 700 படுக்கைகளுடன் கூடிய மருத்துவமனை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சிறையில் உண்ணாவிரதம் இருக்கும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குற்றவாளி முருகனுக்கு உரிய சிகிச்சை வழங்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நளினியின் தாய் பத்மா மனு தாக்கல் செய்துள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் நிகழாண்டு மாணவர் சேர்க்கை கடந்த ஆண்டை காட்டிலும் அதிகரித்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள 1021 உதவி மருத்துவர் பணியிடங்களுக்கு MBBS பயின்ற மருத்துவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. ஊத்தங்கரை அருகே 1300 ஆண்டுகளுக்கு முந்தைய பல்லவர் கால நடுக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகரில் ஏற்பட்ட கலவர வழக்கில் பாஜக எம்எல்ஏ விக்ரம் சைனி மற்றும் 11 பேருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் செல்வ வளம் பெருக வேண்டும் என்பதற்காக பில்லி சூனியம் செய்து 2 பெண்களை நரபலி கொடுத்த புகாரின் பேரில் தம்பதி உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் உள்ள அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனங்களில் வழங்கப்படும் மருத்துவ படிப்புகளுக்கான கல்வி கட்டணத்தை ஐஐடி ஐஐஎம் கல்வி நிறுவனங்களில் வசூலிக்கப்படும் கல்வி கட்டணத்துக்கு இணையாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டின் முன்னணி மென்பொருள் நிறுவனமான இன்போசிஸ் தலைவர் எஸ் ரவிக்குமார் திடீரென ராஜினாமா செய்துள்ளார். ரவிக்குமார் ராஜினாமா செய்ததற்கான எந்த காரணத்தையும் நிறுவனம் தெரிவிக்கவில்லை.